ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி வந்து இந்தியன் பாலிட்டியில் தேர்தல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டியில் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் ஏரியா. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா டிஎன்பிஎஸ்சி சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லேயும் சரி, மற்றபடி உங்களுக்கு வந்து சென்ட்ரல் எக்ஸாம்ஸாலும் சரி, இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும், சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும், இது வரைக்கும் நமக்கு அனலைசிஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ தேர்தல்கள் அப்படிங்கிற மட்டும்தான் ஹெட்டிங்காக வச்சுருப்பாங்க. ஸோ இதில் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன் சம்மந்தமாக இருக்கலாம், சரியா? ஒன்று வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது, ஃபஸ்ட் எலெக்ஷன்லேருந்து நமக்கு எல்லா எலெக்ஷன்ஸையும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் எலெக்ஷன் இருக்கும், சரியா? ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கரண்ட் ஈவெண்ட்டாக உங்களுக்கு லாஸ்ட்டு நடந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த எலெக்ஷன்ஸ் இருக்கலாம், சரியா? ஸோ அந்த இடத்துலருந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ இதை தவிர உங்களுக்கு வந்து செகண்டாக கேட்குறது அப்படின்னா கமிஷன்ஸ் கேட்பாங்க, சரியா? ஸோ கமிஷன்ஸ்னால் எலெக்ஷன் கமிஷன், இதை கண்டக்ட் பண்ணக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்ஸ், சரியா? ஸோ அப்போ அந்த கமிஷனோட ஃபங்க்ஷன் கேட்கலாம், ஸோ அது சார்ந்த ஆர்டிகல்ஸ் கேட்கலாம், அப்படி இல்லைன்ற பட்சத்தில் தற்போது இருக்கக்கூடிய கமிஷனர் யார், ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருந்தவங்க யார், ஸோ ஃபஸ்ட் லேடி யார், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும், இந்த எலெக்ஷன் சம்மந்தமானதில் இருக்கும், சரியா? ஸோ அதில் முக்கியமாக உங்களுக்கு வந்து இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எலெக்ஷன் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறோம், சரியா? ஸோ எலெக்ஷன்றது ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணது எப்போ, இப்போ லாஸ்ட்டாக நமக்கு வந்து நடந்ததில்ல, இப்போ எலெக்ஷன் லாஸ்ட்டு அந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன். ஸோ இதில் வந்து எந்த மாதிரியான சில உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஏரியா மட்டும் நான் என்ன செய்ய ஹின்ஸாக கொடுக்குறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், படிச்சிங்கன்னா போதும், சரியா? ஸோ அதுக்கு பிறகு இது தவிர அடுத்த கிளாஸஸில் வந்து எலெக்ஷன் கமிஷன்ஸு, ஸோ அதனுடைய அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதுக்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கமிஷனர் யார், ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை நம்ம என்ன செய்யலாம், செகண்ட் கிளாஸில் பார்க்கலாம், சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக நிறைய என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், இயராகவும் இருக்கலாம், சப்போஸ் அந்த நம்பர்ஸில் இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் என்ன செஞ்சு தான் ஆகணும், படிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு குரூப் 1 இல்லை குரூப் 2 பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இது வந்து இப்படி தான் இருக்கும், வேறு நமக்கு வந்து என்ன செய்ய முடியாது. சும்மா எழுதுறதுக்கு வந்து குரூப் 4 முன்னாடிலாம் வந்து சிம்பிளாக கேட்பாங்க, ஸோ எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே கொஞ்சம் நமக்கு டெப்த்தாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால இந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், இதுலேருந்து கண்டிப்பாக வரக்கூடிய ரெண்டே கொஸ்டின்ஸையுமே நம்ம அட்டன் பண்ண முடியும், சரியா? ஸோ இப்போ வந்து இது நார்மலாக சிம்பிளாக கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கிளில் நம்முடைய கான்ஸ்டியூஷனுக்குள்ளே வச்சுருக்காங்க, சரியா? இது வந்து எப்போவுமே எல்லா ஹெட்டிங்குமே எந்த கான்ஸ்டியூஷன் எந்த ஆர்டிக்கிள்லேருந்து எந்த ஆர்டிக்கிள் வரைக்கும் அப்படிங்கிறது நம்ம பாலிட்டியில் படிச்சுவோம், சரியா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறதும் வந்து கான்ஸ்டியூஷன் படி இதில் இருக்க ஆர்டிக்கல் 324லேருந்து 329 வரைக்கும் இதை பற்றி தான் சொல்லுது, உங்களுடைய தேர்தலை பற்றி சொல்லக்கூடியது, சரியா? ஸோ இது வந்து எத்தனாவது பார்ட்டில் இருக்குது, இதுவும் சிம்பிளாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் குரூப் 4 ரேஞ்ச் கேட்கக்கூடிய கேள்விகள் தான். ஸோ இது வந்து பார்ட்டு 15, சரியா? பார்ட்டு 15 இதை பற்றி தான் இருக்குது, உங்களுடைய தேர்தலை பற்றியாக இருக்குது. ஸோ இது வந்து தேர்தல்கள் முழுமையாக இந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியன் பாலிட்டின் தான் வரும். ஸோ இந்திய தேர்தல்களை மட்டும் நீங்கள் படிச்சிங்க போதும், சரியா? ஸோ அப்போ இந்திய தேர்தல் வந்து பற்றிய பகுதி எதுன்னு கேட்டால் 15th, அதுக்கப்புறம் அதனுடைய ஆர்டிகல் கேட்டிங்கன்னா 324லேருந்து 329 அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இதனுடைய ஒவ்வொரு ஆர்டிகல்ஸுமே நம்ம வந்து அடுத்த வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 324 அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறேன். ஸோ 324 அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன், சரியா? அப்போது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக ஒரு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் இந்த 324 அப்படின்னு சொல்லக்கூடியது, சரியா? அப்போ இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத பற்றி தான் இது சொல்லுது, இந்தியா 324 அப்படிங்கிறது. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் வர்றதே உங்களுக்கு என்னதான், எப்படி தேர்தல் நடத்துவாங்க, என்னென்ன யார் ஓட் பண்ணுவாங்க, எப்படி பிள்ளை உங்களுக்கு ஓட் பண்ண முடியும், ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ஆர்டிகல்ஸ் சொல்லும், சரியா? இப்போ 324ங்கிறது உங்களுடைய தேர்தல் ஆணையம். ஸோ சிம்பிளாக வந்து தேர்தல் அப்படிங்கிறத நடத்துறது யார் அப்படின்னா உங்களுடைய தேர்தல் ஆணையம் நடத்துகிறாங்க, சரியா? ஸோ இப்போ இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதோட சிம்பிளாக விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு செப்பரேட் பாடி, மீன்ஸ் என்னன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு, ஸோ பெர்மனன்ட் பாடி. அண்ட் இன்னும் என்ன கூட அது கூட மென்ஷன் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா ஒரு சுதந்திரமானது அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களோட செயல்பட முடியும், அவங்க தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் இருக்குது, சரியா? அப்போ அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி அப்படிங்கிறத விடைக்கும் யார் அவங்கள வந்து என்ன செய்ய முடியாது, இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ ஒரு அரசியல் அமைப்புக்குள்ள என்ன இவங்களுடைய அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யலாம், தனித்துவமாக செயல்பட முடியும், அவங்களுக்கான ஆக்ட்ஸ் அவங்க என்ன செய்ய முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய விதிகளை அவங்க என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும், சரியா? சோ இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு, நம்முடைய அரசியல் அமைப்பு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரங்களை குறிச்சொல்லும், சரியா? சோ இப்படி தான் உங்களுக்கு என்ன செய்றாங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணது எப்போ அப்படினா January 25, 1950 உங்களுக்கு வந்து என்னது இந்திய தேர்தல் ஆணையம் அது ஸ்டார்ட் ஆகுது. சோ January 26 நமக்கு குடியரசு தினம், அப்படி தான் தெரியும்ல. சோ அதுக்கு முந்தின நாள் உங்களுக்கு என்ன வருது, இந்திய தேர்தல் ஆணையமானது ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய பேர் எல்லாருக்கும் தெரியும், அதானே நிர்வாச்சன் சதன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனுடைய பேர், ஸோ இது வந்து இந்த January 25 அப்படின்றது தான் நமக்கு நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? தேசிய வாக்காளர் தினம் அப்படின்னு சொல்கிறது என்ன தான், January 25, ஓகேவா? நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே. ஸோ இந்த நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே எந்த நாள்லேருந்து நம்ம வந்து கொண்டாடுறோம்
இந்த டே வந்து நமக்கு அறிவிச்சிருப்பாங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஃபர்ஸ்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 ரைட்டா. ஸோ 2011 ஜான்வரி 25 ஓகே. ஸோ இதை வந்து அனௌன்ஸ் பண்ண பிரைம் மினிஸ்டர் யார்? ஸோ அப்போ 2011 நமக்கு யார் தான் ஆட்சியில் இருந்தாங்க? சென்ட்ரல் காங்கிரஸ். ஸோ அதனுடைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங். ஓகே, நமக்கு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு இன்டர்வியூலையும் கூட யூஸ் ஆகக்கூடியது தான். ஸோ இது நார்மலாக நமக்கு எலெக்ஷன் எப்போவுமே இருக்கும். இப்போ கூட நமக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால் எலெக்ஷன் சம்மந்தமான எந்த விஷயங்களையும் நம்ம என்னது கொஸ்டினுக்காக படிக்கலனாலும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கிறது நமக்கு எப்போவுமே என்ன செய்யும், இதெல்லாம் யூஸ் ஆகக்கூடியது. ஓகேவா? ஸோ இது இவ்வளோ தான் நமக்கு என்ன செய்யும், எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய இது வந்து நேஷனல் ஓட்டர்ஸ் டே. ஸோ இது இவ்வளோ சிம்பிளாக நம்ம கமிஷன்ஸோட ஃபங்க்ஷன் நம்ம ரெண்டாவது வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்குள்ளதில் நமக்கு ஃபஸ்ட் எலெக்ஷன் எப்படி நடந்தது அப்படின்றத பார்க்குறோம். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறத நமக்கு அப்போ என்ன செய்ய ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜான்வரி 25 நமக்கு ஃபார்ம் பண்ணியாச்சு கமிஷனு. ஸோ அவங்களுடைய ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்களுடைய முதல் எலெக்ஷன் எப்போ நடக்குது? 1951 நடக்குது. சரியா? ஸோ அப்போ இவங்க ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அந்த தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு ஹெட் கொண்டு வருவாங்கல்ல. ஸோ அவரை தான் என்ன சொல்லுவோம், எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஇசி. ரைட்? அப்போ இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிற ஒரே ஒரு பர்சன் தான் என்ன செய்யறாரு, இந்தியா மொத்தத்துக்குமான ஹெட் ஒருத்தர் தான். சரியா? அதான் நம்முடைய இதில் மெயின். சரியா? அப்போ இந்த தேர்தல் ஆணையத்துக்கு, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரே ஒரு சீஃப் தான் இருக்காங்க. சரியா? அவர் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்தவர் சுகுமார் சென். ஓகே, ஸோ சிக்மார் சென் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இவரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவரை அப்பாயிண்ட் பண்ண பிறகு நம்முடைய தேர்தலை பற்றி அறிவிப்பு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்முடைய தேர்தல் வந்து 51 to 52 வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப லென்த்தியாஸ்ட்டு நடந்துச்சு. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும், ஸோ 50 ஸ்டேஜ் நம்முடைய டைம், 51-52 நம்முடைய எஜுகேஷன்லாம் நமக்கு மக்கள்கிட்ட அந்தளவுக்கு இருந்திருக்காது. ஆனால் பீப்புள்ஸ் கம்மியான 36 crores இருந்திருக்காங்க, 36 crores வந்து பீப்புள்ஸ் இருந்திருக்காங்க, ஆனால் ஓட்டர்ஸ் அவ்வளோ பேரும் கிடையாது. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் உள்ளே வந்து இந்தியா மொத்தத்துக்கும் ஒரே டைமில் அவங்களுக்கு என்ன செய்யணும், எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். சரியா? ஸோ அப்போ அவங்களும் அதை என்ன செய்கிறாங்க, மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறத முத முதல்ல கொண்டு போகணும் அப்படின்றது தான் இவருக்கு வந்து என்ன செய்யுது, முக்கியமானதாக இருக்குது. சரியா? ஸோ அப்போ என்ன செய்கிறாங்க, நிறைய மக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க, தேர்தல் கண்டிப்பாக நடத்தணும். ஏன்னா தேர்தல் அப்படிங்கிறது உங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு. சரியா? தேர்தல்ன்ற மீனிங்கே அந்த தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது, யாரை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பிரதிநிதியை நீங்கள் எடுக்கிறீங்க. சரியா? அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஸ்டேட் அசம்பிளியாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கான ஒரு ஆளை நீங்கள் எடுக்கக்கூடியதான் இந்த பிரதிநிதியை செலக்ட் பண்ணுறது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் சொல்லி என்ன செய்கிறாங்க, இந்த ஓட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ மக்கள் எல்லாத்தையும் இது கூப்பிட்டு இதை சொல்லி அந்த எலெக்ஷனை முழுமையாக கரெக்டாக நடத்துறதுக்காக அவருக்கு ரொம்ப பீரியட் எடுக்குது. சரியா? ஸோ அதனால் இது வந்து என்னது, ரொம்ப அதிகமான பீரியட், அதிகமான காலங்கள், அதிக கட்டங்களாக நடந்த தேர்தல் அப்படின்னு சொன்னால் இதை தான் சொல்லுவோம். சரியா? இந்திய அளவில் இதுவரைக்கும் நடந்ததில் மிக அதிக பீரியாடிக் டைம் நடந்த எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய ஃபஸ்ட் எலெக்ஷனை தான் சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் எலெக்ஷன் 1951 to 52 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டேட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்டோபர் 25, 1951 February 21, 1952 வரைக்கும் நடக்கும். சரியா? அக்டோபர் 25 February 21 வரைக்கும், நெக்ஸ்ட் இயர் 21 வரைக்கும் நினச்சிருக்காங்க இந்த எலெக்ஷன் வந்து என்னது இருக்கு, பல கட்டங்களாக நடைபெற்றது. பல கட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பல பேஸ். சரியா? ஸோ நிறைய கட்டங்களாக இருந்துறாங்க இந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் இருந்த நம்முடைய ஓட்டர்ஸ், நம்முடைய மக்களில் பீப்புள்ஸ் வந்து 36 crores கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இருந்த ஓட்டர்ஸ் மொத்தம், ஓட்டு வாக்காளர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா 17.32 crores இருந்திருக்காங்க. சரியா? ஆனால் எல்லோரும் ஓட்டு போட்டாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ அதோட ஓட்டிங் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 44.87% இருந்திருக்கு. சரியா? ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக அந்த டைமில் இருந்த ஸ்டேட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 26 states இருந்திருக்கு. ஓகேவா? 26 states பண்ணியிருக்கோம், அதில் 44.87% மெம்பர்ஸ் தான் என்ன செய்கிறாங்க, போலிங் ஆகிருக்குது. சரியா? போலிங் ஆனது அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் அவங்களுக்கு வந்து இது இம்பார்ட்டண்ட்னா இது வந்து அக்யூரேட்டாக கேட்பாங்க. சிம்பிளாக கேட்டிங்கன்னா சில இடங்களில் வந்து 45% அப்படின்றதே இருக்கும். சரியா? ஸோ 45% அப்படின்றது இருக்கும், நமக்கு அக்யூரேட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா 44.87% அப்படின்னு நம்ம படிக்கலாம். சரியா? தென் நெக்ஸ்ட் வந்து இதனுடைய பார்ட்டிஸ், எத்தனை பார்ட்டிஸ் இதில் வந்து போட்டியிட்டாங்க. சரியா? எத்தனை கட்சிகள் இதில் வந்து போட்டியிட்டாங்க அப்படின்னா 54 கட்சிகள் போட்டிகிட்ருக்காங்க. ரைட்டா? ஸோ அதில் நமக்கு மெயினாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமில் யார் தான் இருந்திருக்காங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இவங்க ரெண்டு பேரும் தான் பெரிய ஆள். இப்போ நம்ம சொல்கிறது பிஜேபி
அண்ட் காங்கிரஸ் இருக்கிற மாதிரி அந்த டைமில் இருந்தது. ஃபஸ்ட் டைமில் இருந்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் காங்கிரஸும் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ இதில் அது கூட இருந்த மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக எத்தனை 54 கட்சிகள் என்ன செஞ்சுருக்காங்க, இதில் போட்டிட்டு இருக்காங்க. சரியா? தென் அடுத்தது வந்து இதில் வின் பண்ணது யார் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு அரசியல் வந்தது யார் தான், அவங்களுடைய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய நேஷனல் காங்கிரஸ் தான் என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு வின் பண்ணி வராங்க. சரியா? ஸோ அப்போ அவங்களுடைய ஓட்டிங் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், செப்பரேட்டாக காங்கிரஸ்க்கு மட்டும் எவ்வளோ கிடச்சிருந்து அப்படின்னா 45% கிடச்சிருக்கும். ஓகேவா? டோட்டல் ஓட்டிங்கில் அவங்களுக்கு மட்டும், காங்கிரஸுக்கு மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 45% கிடச்சிருக்கு. ரைட்டா? ஸோ செகண்ட் பிளேஸ் யாருக்கு கிடச்சி அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிடச்சிருக்கு. ஓகேவா? இது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சிம்பிளாக கேட்கலாம், இல்லை அதுக்கு பிறகு அதனால் அதனுடைய கவுண்டிங் எத்தனைன்னு கேட்பாங்க. சரியா? அப்போ காங்கிரஸுக்கு மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 364. இது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிக்க வேண்டியது. ஸோ 364 வந்து என்னது, உங்களுடைய காங்கிரஸுக்கு மட்டும் கிடச்சிருக்கு. சரியா? அப்போ மொத்தம் எவ்வளோ தொகுதிகள் இருந்திருக்கும்? சரியா? இவ்வளோ தானே இப்போ கொடுத்துருக்கேன், இது காங்கிரஸுக்கு மட்டுமே இவ்வளோ கிடச்சிருக்குன்றீங்களே. அப்போ வந்து இதனுடைய மொத்த தொகுதிகள் நமக்கு இப்போ நமக்கு தெரியும் எத்தனை தொகுதிகள் இருக்குன்னா. அப்போ அந்த டைமில் எத்தனை தொகுதிகள் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 489 இருந்திருக்கு. சரியா? இது வந்து தொகுதிகள், இதுலையும் நீங்கள் கவனிக்கணும், ரெண்டு விதமாக க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு வந்து மொத்த எம்பிக்கள் எப்படி எத்தனைன்னு கேட்கலாம், இல்லை தொகுதிகளினுடைய எண்ணிக்கைன்னு கேட்பாங்க. சரியா? ஸோ ரெண்டு டிஃபர் ஆகும். இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொகுதிகளின் எண்ணிக்கையும் எம்பிக்களினுடைய எண்ணிக்கையும் ஒரே போல தான் இருக்கும். சரியா? ஸோ ஆனால் அந்த டைமில் என்ன இருக்கும், டிஃபரெண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா முன்னாடி வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு சிங்கிள் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறத நமக்கு இப்போ ஓட்டிங்கில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த வேட்பாளர்களை கொண்டு வந்துட்டாங்க, ஒரு தொகுதிக்கு ஒரு உறுப்பினரை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். சரியா? ஸோ ஏன்னா இதில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், முன்னாடி இருக்கிறதுல தொகுதிகளுக்கு வந்து சில தொகுதிகளுக்கு வந்து ஒரு தொகுதியில் ரெண்டு பேர் நிற்பாங்க. சரியா? சில தொகுதிகளில் 3 பேர் இருப்பாங்க, சில தொகுதிகளில் ஒருத்தரே நிற்பாங்க. ஸோ அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட மெம்பர்ஸையும் ஒரு தொகுதியிலே என்ன செஞ்சுருக்காங்க அந்த டைமில் இருந்திருக்கு. ஓகேவா? பீப்புள் பாப்புலேஷன் ஸோ ரொம்ப டிவைட் ஆகாமல் தொகுதியினுடைய சீரமைப்பு வந்து 1951 கொடுக்கும்போது, 50 கொடுக்கும்போது அந்த அதில் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட் எலெக்ஷனும் அப்படி தான் இருக்கும், செகண்ட் எலெக்ஷனும் அப்படி தான் இருக்கும். ஸோ தேர்ட் எலெக்ஷனில் நீ வந்து சிங்கிள் மெம்பரில் கொண்டு வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதனால் இந்த இதில் வந்து எம்பி அப்படின்றவங்க 489 இருப்பாங்க, ஆனால் தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னா 401 தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த 489ல் டோட்டலாக சிம்பிளாக டோட்டல் தொகுதிகள் எவ்வளோ சொல்கிறோம், 401 தொகுதி தான். அதான் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 489 வருவாங்க. ரைட்டா? அப்போ இந்த 401 எப்படி 489 கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் தொகுதிகளில் 314 இந்த 314 தொகுதி சிங்கிள் மெம்பரில் இருப்பாங்க. அடுத்தது 86 தொகுதி ரெண்டு மெம்பர் இருப்பாங்க. அடுத்து வெஸ்ட் பெங்காலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க ஒரு தொகுதியில். ஆக்சுவலாக இதில் ஒரு தொகுதி தான், ஆனால் 3 மெம்பர் இருப்பாங்க. சரியா? அப்போ இதில் இதில் பண்ணும்போது என்ன வரும், 86 × 2 எவ்வளோ வரும் மெம்பர்ஸு, 172 314 இதில் 3 பேர். ஓகேங்களா? ஸோ 489 வருதுங்களா? ஸோ இது இப்படி தான் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய டோட்டல் மெம்பர்ஸ் வராங்க. ரைட்டா? அப்போ 489 எம்பிஸ் வராங்க. ஸோ அதில் வந்து 314 அப்படிங்கிறது ஒரு மெம்பர், சிங்கிள் மெம்பர் தொகுதிகள். அடுத்து 86 தொகுதியில் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க. வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரே ஒரு தொகுதி தான் இருக்கும், ஆனால் வந்து என்ன வரும், 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்படி டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க, 489 மெம்பர்ஸ் வருவாங்க. சரியா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய மெம்பர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா செகண்ட் வரக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் மொத்தம் எத்தனை இடங்கள், 16 இடங்கள் வருவாங்க. சரியா? ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் வரக்கூடியது எவ்வளோ பேர், 16 இடங்கள் வருவாங்க. ஸோ இப்போ வந்து தொகுதிகள் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம், எவ்வளோ தொகுதிகள் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 489 தொகுதிகளில் மொத்தம் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம சொல்லலாம் இடஒதுக்கீடு தொகுதிகள். ஸோ அதே மாதிரி அப்பவும் இருந்திருக்கு உங்களுக்கு தலித் அண்ட் பழங்குடியினர் ஷெடியூல் ட்ரைபல் எஸ்சி இதுக்கு. ஸோ அதில் வந்து மொத்தம் 94 தொகுதிகள் இருந்திருக்கு. ஸோ இந்த 94 தொகுதிகள் அந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்காக செப்பரேட்டாக என்ன செஞ்சுருக்காங்க, அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இது இவ்வளோ தான் என்னது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக, உங்களுக்கு தொகுதி வாரியாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஸோ இது வந்து செப்பரேட்டாக படிச்சுக்கோங்க. ஸோ 364 இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கோம், காமனாக படிச்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்க முன்னாடி பழைய க்வெஸ்சன்ஸில். ஸோ 364 காங்கிரஸுக்கு கிடைச்ச மொத்த இடங்கள் அப்படிங்கிறது. ஸோ எப்போவுமே நமக்கு சொல்லுவோம் இல்லையா, என்ன சொல்லுவோம், இப்போ சொல்லுவாங்க நமக்கு இந்த கவர்மெண்ட் வந்து தனிப்பெரும்பான்மை வகிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது என்னென்னா, அப்போ இருக்கக்கூடிய மினிமம் இவ்வளோ பர்சன்டேஜாக போட்டிங் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த எம்பிஸே தவிர மேலே இருந்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னால் கூட்டணி அப்படிங்கிறத வைக்க மாட்டாங்க. சரியா? இப்போ கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற கூட்டணியாக சேர்ந்து நிறைய கட்சிகள் சேர்ந்து வின் பண்ணுறது அப்படிங்கிறது ஆட்சி அமைக்கிறதுங்கிறது வேறு. சரியா? இப்போ தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு மட்டுமே அதை குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே கிடைக்கிறது, அதை என்ன செய்வாங்க, தனிப்பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவோம். சேம் இதே தான் ஃபஸ்ட் டைமில் நடந்திருக்கும். 364 அப்படிங்கிறத உங்களுக்கு தனிப்பெரும்பான்மையாக காங்கிரஸ் என்ன செஞ்சுருக்கும், ஆட்சி அமைச்சிருக்கும். ஸோ காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்து நமக்கு பிரைம் மினிஸ்டராக யார் வருவாங்க, பிரைம் மினிஸ்டர் நேரு வருவாங்க. சரியா? ஸோ அப்படி நம்முடைய முதல் பிரதமர் யார் வருவாங்க, சுதந்திர இந்தியா சாரி குடியரசான பிறகு முதல் தேர்தலில் உனக்கு பிரதமராக யார் வருவாங்க, நேரு வருவாங்க. சரியா?
ஸோ அடுத்தது உங்களுடைய மத்திய சட்டமன்றத்துக்கு தானே இவங்களை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் தானே. ஸோ அப்போ அந்த பார்லிமெண்ட்டுக்கு வந்து லோக்சபா அப்படிங்கிறதுக்கு இவங்க என்ன செய்யறாங்க, செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த லோக்சபையினுடைய தலைவர் ஒருத்தர் வச்சிருப்பாங்க இல்லையா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா சபாநாயகர் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அப்போ அந்த டைமில் யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பீக்கர் ஜி வி மாவ்லங்கார் அப்படின்ற ஒருத்தர், சரியா, கணேஷ் வாசுதேவ் மாவ்லங்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. கணேஷ் வாசுதேவ் மாவ்லங்கார் அப்படின்னா இவர் தான் எனது ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர். அப்போ இதுலேயும் உங்களுக்கு சில இடங்களில் மாறி க்வெஸ்சன் இருக்கும். ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது 1950 தான் உங்களுக்கு 51 தான் இப்போ வருதா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எலெக்ஷன் நடத்தியிருக்காங்க சரியா. ஸோ அதாவது நம்முடைய கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் எலெக்ஷன் தான் இதுவே தவிர, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. ஸோ அது யாருன்னா பிரிட்டிஷ் பீரியடில் நடந்திருக்கும் சரியா. ஸோ அப்போ அது நமக்கு வந்து உங்களுக்கு மாடர்ன் இந்தியாக்குள்ளே நீங்கள் படிப்பீங்க. ஸோ 1919 ஆக்ட் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க சரியா, மாண்டேக் செம்ஸ்கோட் ஆக்ட் அல்லது 1919 இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்டில் தான் உங்களுக்கு வந்து முதல் முதல்ல பார்லிமெண்ட் அப்படிங்கறதை கொண்டு வருவாங்க சரியா. ஸோ சென்ட்ரலில் உங்களுக்கு அசம்பிளி அப்படிங்கிறதே முதல் முதல்ல இதில் தான் மென்ஷன் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ஆக்ட் படி உங்களுக்கு 1920 எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க சரியா. ஸோ 1920 எலெக்ஷன் வருது. ஸோ இந்த டைம்லலாம் உங்களுக்கு காங்கிரஸ் விடக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டிலாம் தமிழ்நாடு அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த மாடர்ன் இந்தியாக்குள்ள ஹிஸ்ட்ரிக்குள்ள படிப்பீங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு 20 என்ன செய்கிறாங்க, எலெக்ஷன் வச்சு உங்களுக்கு அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அசம்பிளியில் பிரிட்டிஷ் மெம்பர்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க, அதெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ ஆனால் ஸ்பீக்கராக ஃபஸ்ட்டு யார் அப்பாயிண்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் எலெக்ஷனில் ஒரு பிரிட்டிஷ் பர்சன் தான் ஆயிருந்தார் சரியா. ஸோ அதுக்கு பிறகு ரெண்டாவதாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு இந்தியரை சேர்ந்தா என்ன செய்வாங்க அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் பேர் வந்து வித்தல்பாய் பட்டேல், வித்தல்பாய் பட்டேல் சரியா. ஸோ இவர் தான் வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா சபாநாயகர் இவர் தான் சொல்லுவாங்க சரியா. இப்போ நமக்கு கொஸ்டின் டைப் எப்படி இருக்கு, சுதந்திரத்துக்கு முந்தையதா பிந்தையதா அந்த மாதிரி எந்த இருக்குன்றதை பார்த்துக்கணும் சரியா. வித்தல்பாய் பட்டேல் தான் இதை சொல்லுவீங்க முதல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவீங்க சரியா. ஸோ அதுக்கு பிறகு இதுக்கு பிறகு கண்டினியூஷனாக இருந்த எல்லா ஸ்பீக்கருமே இந்தியாவை சார்ந்தவர்களை தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேயுமே வச்சுருந்துருக்காங்க சரியா. ஸோ இதுக்கு பிறகு உங்களுடைய 1947 இதுவும் உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா தான். 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்குது இல்லையா. ஸோ அப்போவும் உங்களுக்கு மத்திய சட்டமன்றம் அப்படிங்கிறது இருந்துச்சு கரெக்டாக. ஸோ அப்போ அந்த மத்திய சட்டமன்றம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அசம்பிளி மீன்ஸ் அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறத அப்படியே மத்திய சட்டமன்றமாக கொண்டு வாங்க. ஸோ அதை அப்படியே அதை என்ன செய்வாங்க ஃபார்ம் பண்ணுறது 46 உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் இருக்கும். கேபினெட் மினிஸ்ட்ரி வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஃபார்ம் பண்ணுங்கள் கான்ஸ்டியூன் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டியூன் அசம்பிளி தான் மத்திய சட்டமன்றமாகவும் செயல்படும் சரியா. அதே தான் ரெண்டாம் விஷயமாக பண்ணுவாங்க. அந்த மத்திய சட்டமன்றத்துக்கும் ஒரு ஸ்பீக்கர் இருப்பார் சரியா. அதே உங்களுக்கு இந்தியா சுதந்திரத்தின் போது இருந்த ஸ்பீக்கர் யார் அப்படின்னு கேட்கலாம் சரியா. அப்போ இந்த 47 டைமில் உங்களுக்கு வந்து அசம்பிளி வந்து 6th அசம்பிளியாக இருக்கும் சரியா. அப்போ வந்து 6th மத்திய சட்டமன்றமாக இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் யார் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜி வி மாவ்லங்கர் தான் இருப்பார் ஓகே. ஸோ அது இம்பார்ட்டன்ட் ஓகேவா. அப்போ இந்த டைம்லேயும் உங்களுக்கு ஜிவி மாவ்லங்கார் இருக்காருங்களா. ஸோ இவர் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அரசியல் இணைய சபையை சட்டமன்றமாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொடுத்தது இவர் தான். ஸோ இவர் அப்படியே என்ன செஞ்சிருக்கோம் கண்டினியூ பண்ணி நம்ம என்ன செஞ்சுருப்போம் ஸ்பீக்கராக வச்சுருப்போம். அதுக்கு பிறகு எலெக்ஷன்லேயும் அவர் ஒரு தொகுதியில் நின்று வின் பண்ணி வருவார். ஸோ அதுக்கு பிறகு அவர் கண்டினியூவாக உங்களுக்கு என்ன செய்வார் அந்த ஸ்பீக்கராக இருப்பார் சரியா. அதனால் 47 டைம்லேயும் அவர் தான் சுதந்திரத்துக்கு பிந்தையது அப்படின்னு கேட்டாலும் அவர் தான், ஆனால் அரசியலமைப்பின்படி முதல்ல வந்தவர் அப்படின்னு கேட்டாலும் அவர் தான் சரியா. ஆனால் அதுக்கு முன்னாடி யாருன்னு கேட்டால் வித்தல்பாய் பட்டேல் மறந்துடக்கூடாது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய இடம். ஸோ அதனால் இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபஸ்ட் எலெக்ஷனில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். மேக்ஸிமம் நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஒவ்வொன்றும் என்னது நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய விஷயங்கள் சரிங்களா. சரி, ஸோ இதில் இன்னும் அடிஷ்னலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடலாம். நேரு வந்து வின் பண்ணியிருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து எந்த தொகுதியில் வின் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபுல்பூர் தொகுதி. என்ன ஃபுல்பூர் தொகுதி, புல்பூர்னு தமிழில் வந்து புல்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் புல்பூர்னு இருக்கும். ஸோ புல்பூர் தொகுதியில் தான் என்ன செஞ்சிருவார் இவர் நின்று ஜெயிச்ச பகுதி சரியா. மேக்ஸிமம் இது ஃபஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறதுல இதை தவிர கொஸ்டின்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா போதும் ஓகேங்களா. சரி, இனி வந்து நம்ம செகண்ட் எலெக்ஷனை பற்றி ஃபஸ்ட் எலெக்ஷன் பார்க்க போகிறது வந்து 16th எலெக்ஷன் 2014 நடந்தது சரியா. ஸோ இதில் வந்து ஓட்டர்ஸ் வந்து 55 இது வந்து புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து
800 something இருக்காங்க மில்லியன்ஸ். ஆனா உங்களுக்கு புக்ல வந்து 553 அபோவ் அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த மாதிரி பாத்துக்கோங்க. ஏனா வேர்ட்ஸ் வந்து இதே மாதிரி இருந்துச்சு அப்படினா தெரியணும். இல்ல 553 மில்லியனுக்கு அதிகமான பீப்பிள்ஸ் வந்து இதுல ஓட்டர்ஸ் இருந்திருக்காங்க அப்படினு கொடுத்திருக்காங்க. அக்யூரேட்டா பாத்தீனா 800 சொல்ற வரும். சரியா? சோ இதுல வந்து வாக்குச்சாவடிகள் இதுவும் உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்காங்க. வாக்குச்சாவடிகள் அப்படிங்கிறது 9,000-30,000 அப்படிங்கிறது. ஆக்சுவலா நம்ம பொதுவா வந்து எலெக்ஷன்ஸ்ல வந்து நம்ம பொதுவாக ஃபர்ஸ்ட் எலெக்ஷனும் லாஸ்ட் நடந்த எலெக்ஷனும் பார்ப்போம். ஆனா அந்த 14th எலெக்ஷனை பத்தி உங்களுக்கு ஸ்கூல் புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க சமச்சீர்ல. ஸோ அதனால அதையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஏன்னா புக் பிரிண்ட் பண்றதுக்கு பிறகு இந்த எலெக்ஷன் நடந்ததுனால அவங்க ஃபர்ஸ்டே வந்து இந்த எலெக்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ வந்து எத்தனை வாக்குச்சாவடிகளில் இந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் புக் தான். ஸோ 9,30,000 வந்து வாக்குச்சாவடிகளில் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது எத்தனை பேஸா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட்டு. 9 பேஸில் நடந்திருக்கு. சரியா? ஸோ பேஸ்னா ஏற்கனவே நான் சொன்னேன் கட்டங்களாக, எத்தனை கட்டங்களாக நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து முதல் எலெக்ஷன் ஒரு 4 மந்த்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த எலெக்ஷன் அதை தவிர அதுக்கு அடுத்தபடியாக அதுக்கப்புறம் நிறைய எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிருக்கோம். அடுத்து 16th எலெக்ஷன் தான் இது. அதுக்கு பிறகு நடந்ததில் லெந்தியஸ்ட்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இந்தியாவில் நடந்ததில் ஃபஸ்ட்டு லெந்தியஸ்ட் அதிகமான நாட்கள்னு சொல்கிறது ஃபஸ்ட் எலெக்ஷன். அடுத்தபடியாக சொல்கிறது இந்த எலெக்ஷனை சொல்லுவாங்க. சரியா? இதுவும் எனது 9 கட்டங்களாக 9 பேஸாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது என்னுடைய மொத்த போலிங் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா 66.38% என்ன செஞ்சிருக்கு உங்களுக்கு போலிங் ஆயிருக்கும். சரியா? மொத்த ஓட்டிங்கு. அடுத்து வந்து இதில் வின் பண்ணியிருக்கவங்க யார் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடியது. ஸோ இதில் வின் பண்ணது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 2014 அண்ட் லாஸ்ட் 2 வருஷமாக நமக்கு யார் தான் வின் பண்ணியிருக்காங்க, பிஜேபி தலைமையிலான ஆட்சி நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்து இதில் வந்து உங்களுக்கு என்ன அதை விடக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து கூட்டணி கட்சி வரும். சரியா? ஸோ கூட்டணி கட்சிகளாக நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். சரியா? என்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது வந்து பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது யாருக்கு ஹெட் வந்து பிஜேபி. ஓகேவா? பிஜேபி தலைமையிலான கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து ஒரு 13 பார்ட்டிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு 13 பார்ட்டிஸ் சேர்ந்து இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஃபார்ம் பண்ணது எப்போ அப்படின்னா 1998 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் எதை ஃபார்ம் பண்ணது, இந்த என்டிஏ அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணது எப்போ, 1998 வாஜ்பாய் தலைமையில் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் மொத்தம் அவங்களுடைய சீட் எத்தனை கிடச்சிருக்கு, 336 வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஆனால் இதில் வெறும் பிஜேபி மட்டும் வின் பண்ணது 282. ஓகேவா? ஸோ பிஜேபிக்கு மட்டும் கிடச்சது எவ்வளவு, 282 பிளேஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 282 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா மொத்த இதில் மொத்த ஓட்டிங்கில் 31.34% அப்படிங்கிறது வெறும் பிஜேபி கட்சிக்கு மட்டும் கிடச்ச ஓட்டிங்கு. சரியா? ஸோ இது வந்து இதில் இம்பார்ட்டன் என்னென்னா இவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடியதில் நமக்கு லோக்சபா மெம்பர்ஸ் தெரியும், 545 பேர். சரியா? ஆனால் தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னா 543. சரியா? அப்போ இதில் இருக்கக்கூடிய 2 பேர் ஒரு ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு நாமினேட்டட் பர்சன்ஸ் 2 பேரை நம்ம அப்பாயின் பண்ணி வச்சிருக்காங்க, பிரசிடென்டால் அப்பாயின் பண்ணப்படக்கிறோம். ஓகேவா? அப்போ தொகுதிகள்னா 543 டோட்டல்னு கேட்டால் 545. ஸோ இதில் என்ன கவுண்ட் ஆகுனா உங்களுக்கு மினிமம் ஓட்டிங் அப்படின்றது இருக்கும் இல்லையா, அந்த பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொன்னால் ஆட்சி அமைக்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த பெரும்பான்மை உங்களுக்கு வந்து எவ்வளோ சீட்டுக்கு வரும்னா 272. இது நமக்கு தெரிய வேண்டியது. இப்போ நமக்கு எவ்வளோ பெரும்பான்மை 272 சீட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஆட்சி அமைக்கலாம். சரியா? ஒன்று அவங்க செப்பரேட்டாக எடுக்கலாம், இல்லைனா அவங்க கூட்டணியாக சேர்ந்து எடுக்கலாம். சரியா? அப்போ இந்த 272 சீட்டு எந்த கட்சி எடுக்குதோ அவங்க தான் தலைமையிலான ஆட்சி தான் நடக்கும். அப்போது இதில் வந்து எனது இந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து செப்பரேட் பர்சன்ஸுக்கு கிடைக்கல, அதாவது செப்பரேட் ஒரு காட்சி பார்ட்டி கிடைக்கல அப்படின்னா அவங்க எனக்கு கூட்டணியாக சேர்ந்து மெம்பர்ஸை 272 மேலே கொண்டு வருவாங்க. சரியா? அப்படி கொண்டு வந்தால் தான் நமக்கு என்ன செய்ய முடியும், பெரும்பான்மை கொடுத்தா தான், இதுதான் பெரும்பான்மைக்கான ரூல். அப்போ இது கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு கொடுக்க அந்த என்ன இதில் ஓட்டிங்களும் கொண்டு வர முடியும். ரைட்டா? ஸோ அப்போ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் இதில் வந்து என்டிஏ வந்து 336 எடுத்துட்டாங்க, ஆனால் செப்பரேட்டாக உங்களுக்கு பிஜேபிக்கு மட்டுமே 882 கிடச்சிருச்சு. சரியா? அப்போ செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து 272 எடுத்தால் போதும், ஆனால் 282 கிடச்சிருக்கு. அப்போ மீதி என்ன செஞ்சுருக்காங்க, அப்போ இவங்களுக்கு ஆவரேஜ் அவங்களுக்கு செப்பரேட்டாக சேர்ந்து என்ன செஞ்சுக்கலாம், அவங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றதுனால இது ஃபஸ்ட் டைமாக உங்களுக்கு வந்து இந்த காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி வந்து தனி மெஜாரிட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ தனியை பெரும்பான்மை அப்படிங்கிறத முத முதல்ல என்ன செஞ்சுருக்காங்க இவங்க கொடுத்துருக்காங்க, 282 சீட் எடுத்து. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது. 282 அப்படிங்கிறது அவங்க எடுத்தது. நமக்கு தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறதுக்கு மொத்த சீட் எவ்வளோ இருக்கணும், 272 இருக்கணும். சரியா? அடுத்தது இவங்களுடைய எலெக்ஷன் எது வரைக்கும் நடந்தது அப்படின்னு கேட்டால் தெரியணும், ஏப்ரல் 7th மே 12 வரைக்கும் நடத்தியிருக்காங்க. சரியா? எத்தனை பேஸாக நடந்திருக்கு, 9 பேஸாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா?
ஸோ இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது இவ்வளோ தான். இதில் ரொம்ப நமக்கு இதெல்லாம் கொஸ்டின்ஸ் ரொம்ப இல்லை. ஸோ சிம்பிளாக கேட்கணும், இது உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க அதனால இருக்கும். அதுக்கு பிறகு நமக்கு ஃபஸ்ட்டு பிஜேபி வந்து தனிப்பெரும்பான்மை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால இது வந்து என்ன செய்யலாம் கேட்கலாம். இது வந்து லாஸ்ட்டாக காங்கிரஸ் கூட அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஆனால் ஆஃப்டர் காங்கிரஸுக்கும் இவங்க டைமுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தனிப்பெரும்பான்மை எந்த ஆட்சியுமே பண்ணலையா. ஸோ அதனால் இவங்க தான் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு இவங்களுடைய தனிப்பெரும்பான்மை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதுவும் என்ன செய்யலாம், இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம். சரியா, அடுத்தது ஆப்போசிட் பார்ட்டி. அடுத்து கேட்கக்கூடியது ஆப்போசிட் பார்ட்டி, நமக்கு எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு யார் இருப்பாங்க அல்லது அடுத்தபடியாக யார் இருக்காங்க, அவங்கள தான் நம்ம எதிர்கட்சின்னு சொல்லுவோம் அப்படின்னு நார்மலாக நமக்கு தெரியும். அப்போ அடுத்தபடியாக யார் இருக்காங்க, காங்கிரஸ் தலைமையிலான யுனைடெட் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இவங்க என்ன சொல்லுவோம்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இது வந்து யாருடைய தலைமையில் இருக்கும், காங்கிரஸ் தலைமையில் இருக்கும். சரியா, இவங்க வந்து 2004 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, இது வந்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி. ஓகேவா, ஸோ இதில் வந்து மொத்தம் அவங்களுக்கு கிடைச்ச பிளேஸ் வந்து 59 பிளேஸ் தான் கிடச்சிருக்கு. அதில் தனியாக காங்கிரஸ்க்கு மட்டும் கிடச்சதுன்னா 44 வந்து காங்கிரஸ்க்கு மட்டும் கிடச்சிது. ஓகேவா, ஸோ இந்த இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கிடச்சிருக்குதா, அப்படி நமக்கு இப்போ எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்னா, உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் படி அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி அப்படிங்கிறது கிடையாது. சரியா, ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு எதிர்கட்சி இப்போ ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு 272 MP இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒரு எதிர்கட்சிக்கு அப்படிங்கிறதுக்கு மினிமம் கொடுத்துருக்காங்க. சரியா, அது என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு டோட்டல் மெம்பர்ஸில் 10% இருக்கணும். சரியா, ஸோ 10% இருந்தீங்கன்னா தான் அவங்களே எதிர்கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் மெம்பர்ஸில் 10% அவங்களுக்கு என்ன இருக்கணும், மெம்பர்ஸ் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 545 பேரா, அதில் 10% பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வருவாங்க, 54.5 வரும். சரியா, ஸோ அப்போ அதனால 55 பேர் அப்ராக்சிமேட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ மினிமம் 55 பேர் எம்பி உங்களுக்கு இருந்தீங்கன்னா தான் நீங்கள் என்ன செய்யும், எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் இவங்களுக்கு காங்கிரஸுக்கு என்ன இருக்குது, 44 MP தான் இருக்காங்க. சரியா, அதனால அவங்களுக்கு என்ன செய்யலாம், எதிர்கட்சி அந்தஸ்து கூட காங்கிரஸுக்கு கிடைக்கல. ரைட்டா, ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த 16th எலெக்ஷனில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. வேறு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற மாதிரி இல்லை. சரியா, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து லாஸ்ட் எலெக்ஷன், இப்போ கரண்ட்டாக நடந்தது 2019 17th எலெக்ஷன். சரியா, ஸோ இது வந்து இதுலேயும் அதே மாதிரி முக்கியமானதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுலேயும் வந்து ஓட்டர்ஸ் வந்து இதுவும் அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்காங்க, 900 மில்லியன் அபவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஓட்டிங் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 67% அபவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அபவ்னு சில இடங்களில் தான் இருக்கும், 70.1 வரும், அக்யூரேட்டாக சொன்னீங்கன்னா 0.1, அதனால் 70% அபவ் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கும். சரியா, ஸோ இது வந்து முன்னாடி நடந்த ஓட்டிங் போன போலிங் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு முந்தின எலெக்ஷனுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.7% போலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. சரியா, இதுவும் கேட்கலாம் அக்யூரேட்டாக, போன எலெக்ஷன் 2014 எலெக்ஷனை விடைக்கும் 19 வந்து 0.7% ஓட்டிங் வந்து அதிகமாக, அதாவது வாக்காளர்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. சரியா, அடுத்தது இந்த எலெக்ஷன் நடந்த டேட் பார்த்தீங்கன்னா April 11 May 19 வரைக்கும் நடந்திருக்கு. ஓகேவா, எத்தனை பேஸாக நடந்திருக்கு அப்படின்னா 7 பேஸாக நடத்தியிருக்காங்க. ஸோ கவுண்டிங் பார்த்தீங்கன்னா May 23 அறிவிப்பு. அதுக்கடுத்தது இதில் இன்னொன்று கேட்கலாம், உங்களுக்கு வந்து அட்வான்ஸாக கேட்கணும் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கான தேர்தல் அறிவிப்பு என்ன, தேர்தல் வந்து நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷன் கமிஷன் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் March 10 கொடுத்தாங்க. சரியா, March 10 உங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த டேட்டை ஏன் மென்ஷன் பண்ணுறாங்க, இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இது தேர்தல் விதிமுறைகள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அந்த தேர்தல் விதிமுறைகள் அப்படிங்கிறது இவங்க என்றைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களோ, அதாவது மக்கள்கிட்ட ஓப்பனாக இந்த டேட்லேருந்து நாங்கள் இந்த டேட் வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்களோ, அந்த அன்னைக்கு அவங்களுடைய சொல்லக்கூடிய அன்னையிலேருந்து உங்களுடைய தேர்தல் விதிமுறை அப்படிங்கிறது இந்தியாவில் என்ன செய்ய எக்ஸிக்யூட் ஆகும். சரியா, அப்போ அந்த தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும் அப்படிங்கிறது அந்த டேட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா, இப்போ நார்மலாக ஏன் அந்த தேர்தல் விதிமுறைகள் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நார்மலாக நமக்கு வந்து ஃபனமல் ரைட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம எங்களுடைய வீடு எங்களுடைய காரை எங்களுடைய இதில் நாங்கள் எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் எடுத்துகிட்டு போகலாம், எங்கே வேணாலும் நாங்கள் போயிட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் அந்த நார்மலாக நமக்கு இருக்கும். சரியா, ஆனால் தேர்தல் விதிமுறை இதாவது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே நீங்கள் போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, மொத்த இந்தியாவையும் நாங்கள் நினைச்சிடோம் எங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரோம். அப்போ நிறைய விஷயங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களையும் இவங்க சொல்கிறத நம்ம அந்த டைம் கேட்குற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ இப்படி தான் இருக்கணும், இத்தனை பேர் தான் வந்து என்ன செய்யணும், சேர்ந்து 5 பேர் 6 பேர் சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, இந்த இடங்கள் அதாவது அந்த தேர்தல் விதிமுறைகள் நடக்கக்கூடிய இடங்கள், அதாவது அத்துமீறல்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய பண்டமல் ரைட் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த டைம் ஆர்கியூ பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு போக முடியாது. ஸோ ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்குது, உங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இதெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த விதிமுறைகளில் இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் என்ன செய்ய, மக்கள்கிட்ட அந்த டைமில் எங்களுடைய பேசிக் உங்களுடைய கான்ஸ்டியூஷன் கொடுத்த ரைட் எல்லாம் செல்லுபடியாகாது, மீன்ஸ் எல்லாமே இல்லை, சிம்பிளாக அவங்க கொடுக்கக்கூடிய விதிமுறைகளை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், நான் பண்ணக்கூடாதுன்னு எந்த பர்சனும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கான டேட்டு தான் அது அவங்க அறிவிப்பு கொடுக்கக்கூடிய நாள். சரியா, அப்படி நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்த நாள் இன்னைக்கு மார்ச் 10. ஓகேவா? தென் அடுத்தது, இதில் வின் பண்ண பர்சன் யாரே நமக்கு தெரியும், பிஜேபி தான் வின் பண்ணாங்க. ஸோ ஆனால் அவங்களுடைய கூட்டணி எத்தனை வின் பண்ணாங்க அப்படின்னா 352. சரியா, அவங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வின் பண்ணது 352 பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதில் செப்பரேட்டாக பிஜேபி மட்டும் எத்தனைன்னு கேட்டால் 303 எடுத்திருக்காங்க. சரியா, இதுவும் என்னதான் சிம்பிள் மெஜாரிட்டி, அவங்களுடைய தனிப்பெருமான்மையில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் பர்சன்டேஜில் கேட்டாங்க அப்படின்னா 37.36% அப்படின்னு 37.36% அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகேவா? தென் அடுத்தது அதே மாதிரி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிறது 87 தான் எடுத்திருக்காங்க பிளேஸு. அதுலேயும் உங்களுக்கு வந்து எவ்வளோ தான் கிடச்சிருக்கு, காங்கிரஸுக்கு கிடச்சது வந்து 52 சீட்டு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து எனது இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு சொல்லக்கூடியது, ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் சம்மந்தமாக அதனுடைய, அதாவது அந்த போலிங் எவ்வளோ நடந்துச்சு, எவ்வளோ வின் பண்ணாங்க அப்படிங்கிறது சம்மந்தமாக தான். இது தவிர இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதுக்கு பிறகு இது கூட அட்வான்ஸாக நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், மொத்தம் இந்த எலெக்ஷனில் மட்டும் நமக்கு மற்ற இதெல்லாம் தேவையில்லை. காங்கிரஸும் இப்போ யாரும் தான் வின் பண்ணிக்காங்க, பிஜேபியும் தான் வின் பண்ணுறாங்க. சாரி, பிஜேபியும் காங்கிரஸ் தான் அப்போசிட்டாக இருக்காங்க. ஸோ இல்லை, இவங்க போட்டியிட்ட தொகுதிகள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கலாம். சரியா, ஸோ இதில் வந்து காங்கிரஸ் போட்டியிட்டது அப்படின்னு சொன்னால் 421 இடங்கள் கொடுத்துருக்காங்க. சரியா, இதே உங்களுக்கு வந்து பிஜேபிக்கு போட்டியிட்ட தொகுதி எத்தனைன்னு கேட்டால் 437 கொடுத்துருக்காங்க. 37 இடத்துல அவங்க போட்டியிட்ட இடங்கள். சரியா, இதுவும் அதே மாதிரி இதில் நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் வைதாக சொல்கிறது, இது வரைக்குமே வந்து இந்த மாதிரி காங்கிரஸை எதிர்த்து இன்னொரு பார்ட்டி வந்து அவங்கள விட அதிகமாக இடங்களில் நின்னது கிடையாது. ஸோ அதுலேயும் இது என்ன சொல்லலாம், இந்த எலெக்ஷனை வந்து செப்பரேட்டாக சொல்லலாம். இதான் வந்து ஃபஸ்ட் டைம் காங்கிரஸ் தவிர ஆப்போசிட் ஒரு பார்ட்டி வந்து அவங்கள விடக்கும் அதிகமான இடங்களில் போட்டியிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இடங்களும் என்ன செய்யலாம், 421, இது வந்து 437 இடங்கள் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரல் எலெக்ஷன், அதாவது 2019 எலெக்ஷன் கூட ஒரு 4 அசம்பிளியில் என்ன செஞ்சுருக்காங்க, எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், அப்புறம் ஆந்திர பிரதேஷ் எலெக்ஷன் நடந்திருக்கு, ஒடிசா அண்ட் சிக்கிம். ஸோ இந்த 4 ஸ்டேட்லேயும் வந்து அசம்பிளி எலெக்ஷனும் இதே டைமில் நடந்திருக்கு. அப்புறம் இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது அங்கே உள்ள ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் 3 கட்டமாக எலெக்ஷன் கண்டிப்பாக, ஒரு தொகுதியிலேயே 3 கட்டமாக நடத்தியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா அங்கே வன்முறை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தொகுதியோட, அதாவது அந்த கான்ஸ்டன்சியோட பேர் வந்து அனந்த் நாயக் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டியூன்ஸில் வந்து 3 பேசா அந்த வந்து எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ இதுவும் என்ன இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் சம்மந்தமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. ஸோ இதில் வந்து எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கல. ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே டைமில் உங்களுக்கு இருந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் லிஸ்ட்டை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக இந்த 3 எலெக்ஷன்ஸோட டீட்டெயில்ஸும் ப்ளஸ் அந்த தொகுதிகள் எத்தனை வின் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் போலிங் ஆனது அவங்களுடைய எத்தனை பர்சன்டேஜாக போட்டிங், இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் மைண்டாக நீங்கள் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு மேக்ஸிமம் உள்ள விஷயங்கள் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள டாபிக் உங்களுக்கு ஓவர். ஸோ இந்த எலெக்ஷன்ஸை பற்றி முக்கியமான விஷயங்கள் சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்ட்டுவாக உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்ஸ் அண்ட் கமிஷனர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.